வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முடி கொட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அவங்களுக்கு வந்து அவங்களோட முடிகளை வந்து பராமரிச்சுக்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து அவங்களோட முடிகளை பராமரிச்சுக்க நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும் முடி கொட்டுதல் முடி வளர்ச்சியின்மை முடி அடர்த்தி இல்லாமல் போவது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது நிறைய குறிப்புகள் விலை உயர்ந்த மருத்துகள்லாம் வாங்கி ட்ரை பண்ணியும் அப்பவும் வந்து முடி வளர்ச்சி இல்லை கொட்டிகிட்டு தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ரொம்ப பெரிய செலவெல்லாம் பண்ணாமல் வெறும் ரெண்டு ரூபாயில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் இ மாத்திரைகள் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக வந்து அமையும் இந்த வைட்டமின் இ மாத்திரை கூட சில பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களோட முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விட்டமின் இ மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடியோட கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு இந்த மாத்திரைகள் உங்களோட முடியோட வளர்ச்சியை ஊக்கவிச்சு முடி உதிர்வை கட்டுப்படுத்தி உங்கள் முடியை பல செய்யும் இந்த மாத்திரை வெறும் ரெண்டு ரூபாய்தான் வைட்டமின் இ மாத்திரைகளோட இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பொருட்கள் சேர்ப்பதன் மூலமாக உங்கள் முடி உதிர்தலை வந்து கட்டுப்படுத்தலாம் அடர்த்தியாகவும் இருக்க செய்யும் ஃபஸ்ட் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருளும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெமெடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதோட பயன் என்னன்னு சொல்கிறேன் இந்த ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் உச்சந்தலை வந்து ஈரப்பதத்துடன் இருக்கும் அதனால் உங்களோட தலை முடி வந்து உதிர்வத வந்து இதை சுத்தமாக கட்டுப்படுத்தும் இதுதான் வந்து இதோட பெனிஃபிட் இதை இப்போ எப்படி என் பண்ணுறது என்னென்ன பொருள் சொல்லிடுறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மாத்திரைகள் ரெண்டு ஒரு தேய்க்கரண்டி அளவு பாதாம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஆமணக்கு எண்ணெய் இது மூணுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் லாவெண்டர் எண்ணெய்னு சொல்லுவாங்க அதுவும் எடுத்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா இந்த மூணு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு தேய்க்கரண்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு விட்டமின் இ மாத்திரைகளையும் அதில் போட்டு நல்லா கலவையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கலவையை வந்து உங்கள் முடி முழுவதும் ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவிட்டு ஒரு நாள் இரவு வரை விட்டுடுங்க அதாவது நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தலையிலலாம் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையிலேருந்து ஷாம்பு என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பயன்படுத்தி அலசுங்க இந்த முறையை வந்து நீங்கள் வாரத்திற்கு மூன்று முறை வந்து செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட உச்சந்தலையை வந்து ஈரப்பதத்துடனும் குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கோம் அதனால் உங்களோட முடி உதிர்வு வந்து இருக்காது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெமெடிக்கு போவோம் அடுத்த ரெமெடியும் வந்து எதுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடய யூஸ் என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முடியோட டென்சிட்டி அதாவது அடர்த்தியை வந்து இது கொடுக்கும் இது வந்து உங்களோட உ முடி உதிர்றதுக்கும் வந்து எதிர்த்து இது போராடும் அதை தவிர்த்து உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வந்து இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன் இரண்டு முட்டைகள் அப்புறம் ரெண்டு தேய்க்கரண்டி பாதாம் எண்ணெய் அல்லது அப்படி உங்களுக்கு பாதாம் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இது வந்த எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மற்றும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு விட்டமின் இ மாத்திரைகள் இது வந்து எடுத்துகிட்டு விட்டமின் இ மாத்திரையிலிருந்து அந்த எண்ணெயை வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முட்டை மற்றும் விட்டமின் இ எண்ணெய் இது கூட பாதாம் எண்ணெயை சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் தலைமுடையில் தடவி இருபதுலேருந்து முப்பது நிமிடங்கள் வந்து நீங்கள் அப்படியே அதை விடணும் அது ட்ரை ஆன பிறகு ஷாம்பூ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை நீங்கள் போட்டு அலசலாம் இப்படி நீங்கள் இதை பண்ணி வரப்போ உங்களுக்கு வந்து முடி அடர்த்தி வந்து சீக்கிரமே கிடைக்கும் அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களோட முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்க உதவும் அது மட்டும் இல்லாமல் முடியோட எல்லா பிரச்சனைகளும் சரி செஞ்சு உங்கள் முடியை ரொம்ப மென்மையானதாக மாற்றும் இந்த ரெமெடிக்கு வந்து தேவையான பொருள் அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிற தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மூன்று தேய்க்கரண்டி அளவு ஜோஜோபா எண்ணெய் மூன்று தேய்க்கரண்டி அளவு கற்றாழை ஜெல் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஜெல் கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை உங்கள் வீடுகளில் செடி இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து கூட எடுத்துக்கலாம் அந்த ஜெல்லில் அதுக்கப்புறம் மூன்று தேய்க்கரண்டி அளவு விட்டமின் இ எண்ணெய் அதாவது அந்த விட்டமின் இ மாத்திரைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் தான் சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாத்திரைகள்லேருந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை விட்டமின் இ ஆயில்னு தனியாகவே விற்கும் அந்த பாட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அந்த இதுலேருந்து ரெண்டு மூணு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஷாம்பு போட்டு நீங்கள் அது என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் அதை போட்டு நீங்கள் அலசிடுங்க இதை அலசுறதுனால இதை வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் பண்ணனா போதும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் முடி ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை சீக்கிரமாகவே இது வந்து கொடுக்கும் அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி தான் ரோஸ்மெரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மாத்திரைகள் மற்றும் ரோஸ்மெரி இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி முடியை ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது உறுதியாக்கவும் இதை வந்து யூஸ் ஆகும் தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு நறுக்கிய ரோஸ்மெரி இது கூட அஞ்சு இல்லை ஆறு ஸ்பூன் பாதாம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாதாம் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது கூட ஒன்று இல்லை ரெண்டு விட்டமின் இ ஆயில் மாத்திரை நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் நிறைய முடி இருக்கவங்க ரெண்டு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நார்மலான ஹேர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு விட்டமின் இ ஆயில் மாத்திரை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பஞ்சு எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச ஆயிலை வந்து நீங்கள் அதில் நினச்சிட்டு உங்களோட முடியோட வேர்களில் வந்து படும்படி நல்லா தேயுங்க கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஷாம்பூ அதுக்கப்புறம் கண்டிஷனர் போட்டு நல்லா உங்க தலைமுடியை அலசுங்க இது உங்களோட முடிய வளர்ச்சியை வந்து உறுதியாக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம முடி கொட்டுறது முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது முடி அடர்த்தி இல்லாமல் போகிறது இதுக்கான ரெமடிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இல்லை டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இது போன்று மேலும் பல வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்